அடுத்த வீடியோல ஆங்கில ஆட்சியாளர்கள் வரிசையில் வாரன் ஹேஸ்டிங்ஸ் பத்தி பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எம்டிஎன்பிசி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான டிஎன்பிசி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கு. இப்போ ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழு 1600ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் நாள் வந்து நிறுவப்பட்டது. இதுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்தது யாரு, அனுமதி கொடுத்தது யாரு அப்படின்னாக்கா முதலாம் எலிசபெத். 1608 வந்து கேப்டன் ஹாக்கிங்ஸ் அப்படின்றவர் வந்து முகலாய பேரரசர் ஜஹாங்கீரோட அவைக்கு வராரு. அப்போ வந்து அனுமதி மறுக்கப்படுது. ஆனாலும் 1613 சூரத்தில் வணிக நிறுவனம் அமைக்கிறதுக்கு வந்து ஜஹாங்கீர் அனுமதி அளிக்கிறார். அதுக்கப்புறமேல சர் தாமஸ் ரோ அப்படின்றவர் வந்து வராரு, வந்து மறுபடியும் ஜஹாங்கீர்கிட்ட இருந்து வாங்குறாரு. அதனால ஆக்ரா, அகமதாபாத், புரோஜ் அப்படின்ற மூணு இடத்துலையும் இவங்க வந்து தன்னோட வணிக மையங்களை வந்து விரிவுபடுத்திக்கிறாங்க. 1639 வந்து பிரான்சிஸ் டே அப்படின்றவர் வந்து சென்னையை வந்து நிறுவுறாரு. அங்கே வந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வந்து கட்டப்படுறது. அதே போல் மேற்கு கடற்கரையில் வந்து 1668 வந்து இரண்டாம் சார்லஸ் கிட்டேருந்து பம்பாயை வந்து 10 பவுன் வாடகைக்கு வந்து ஆங்கில அரசாங்கம் வந்து வாங்கிக்குது. 1690 ஜாப் சார்னாக் அப்படின்றவர் வந்து சுதநுதி அப்படின்ற ஒரு இடத்த வந்து வாங்குறாரு. அது கூட கோவிந்தபூர், காளிக்காட்டம் அப்படின்ற மூணு கிராமங்களையும் விலக்கி வாங்கி கல்கத்தா நகரமா, அந்த மூணு இடமும் கல்கத்தா நகரமா வளர்ச்சி அடைஞ்சது. அங்க வந்து ஆங்கில அரசரோட மூன்றாம் வில்லியத்தோட நினைவா வந்து வில்லியம் கோட்டையை வந்து சப் ஜார்ஜ் சனார்க் வந்து இந்த மூணு பம்பாய், சென்னை, கல்கத்தா இந்த மூணு நகரம்தான் பின்னாடி வந்து ஒருங்கிணைக்கப்படுது. இப்போ வந்து பிளாசி போர் வந்து 1757 நடக்குது. பக்சார் போர் வந்து 1764 நடக்குது. இந்த ரெண்டு போரும் முடிஞ்ச பிறகு வந்து முதலாவது ஆளுநராக வந்து ராபர்ட் கிளைவ் வந்து பதவி ஏற்றுக்கிறாரு. அவருக்கு அப்புறமேல பெர்ல்ஸ், கார்டியர் அப்படின்ற ரெண்டு பேர் வந்து அந்த பதவியில் இருக்காங்க. 1772 தான் ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழு வாரன் ஹேஸ்டிங் அப்படின்றவரை வந்து கோட்டையோட ஆளுநராக நியமிக்கிறாங்க. வாரன் ஹேஸ்டிங் வர்றப்ப ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் நடக்குது. அவர் வந்து சில சீர்திருத்தங்களை முன்னின்று நடத்துறாரு. அவர் ஃபர்ஸ்ட் வந்தோடனே என்ன பண்றாரு அப்படின்னாக்கா ராபர்ட் கிளைவ் அறிமுகப்படுத்திய ரெட்டை ஆட்சி முறையை வந்து ஒழிக்கிறாரு. திவானி அதாவது வரி வசூல் செய்யறத வந்து நேரடியாக வந்து நிலவரி வசூல் செய்யறது வந்து நேரடியாக முகவர் மூலம் வந்து வசூல் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நவாப்புக்கு வந்து 32 லட்சம் வந்து ஓய்வூதியம் குறைச்சிட்டு இருக்காங்க. அதை வந்து பாதியாக குறைக்கிறாரு நிதியுதவியை. அதே போல முகலாய பேரரசுக்கு வழங்கப்பட்டிருந்த 26 லட்சம் ரூபாயை சுத்தமாக நிறுத்திடுறாரு. இவர் பண்ற வருவாய் சீர்திருத்தங்கள் என்ன அப்படின்னாக்கா இந்த வரி வசூல் செய்யறதுக்காக ஆங்கில கலெக்டர்களை வந்து நியமிக்கிறாரு. அதுக்கப்புறமேல கருவூலத்தை வந்து முர்ஷிதாபாத்லேருந்து கல்கத்தாவுக்கு மாற்றப்படுது. 1772 தான் கல்கத்தா தான் வங்காளத்தோட தலைநகரமாக இருந்தது. அதுவே பிரிட்டிஷ் இந்தியாவோட தலைநகரமாகவும் பின்னாடி மாற்றம். ஆனாலும் இந்த மாதிரி வசூல் செய்கிற முறை வந்து ஒரு தோல்வியில் தான் முடிஞ்சுது. ஏன்னாக்கா நிறைய ஜமீன்தார்கள் வந்து வரி கட்டுறத வந்து நிறுத்திடுறாங்க. வருவாய் நிலுவை வந்து அதிகரிக்கிறதுனால இந்த வசூல் பண்ணுற வருவாய் திட்டம் வந்து தோல்வியிலேயே முடிஞ்சிருது. அப்புறம் நீதித்துறையை வந்து சீர் செய்கிறாரு. நீதித்துறையும் வந்து ஒரு முறைகேடு மலிஞ்சு தான் இருக்குது. அப்போ வந்து அவர் வந்து மாவட்ட கலெக்டர் கீழே ஒரு உரிமையியல் நீதிமன்றத்தை, மாவட்ட கலெக்டரோட கீழே வந்து ஒரு உரிமையியல் நீதிமன்றத்தை, இந்திய நீதிபதியின் கீழே வந்து குற்றவியல் நீதிமன்றத்தையும் செயல்படுவதற்கு வழிவகை செய்ய நடக்கிற வழக்குகளில் வந்து மேல்முறையீடு செய்யறதுக்கு ரெண்டு மேல்முறையீடு நீதிமன்றத்தையும் கல்கத்தாவில் ஏற்படுத்துறாரு. உரிமையியல் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு பேர் வந்து சதர் திவானி அதலத் அப்படின்னு பேர். இதுக்கு வந்து ஆளுநரும் ஆலோசனை குழுவிலேருந்து ரெண்டு உறுப்பினர்களும் தலைமை வகிக்கிறாங்க.
அடுத்தது குற்றவியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து சர் நிசாம் அதலத் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதுக்கு தலைவர் யாருனாக்கா ஆளுநரும் ஆலோசனை குழுவால நியமிக்கப்பட்ட ஒரு இந்திய நீதிபதி ஒருவரும் அதுக்கு தலைவரா இருக்காங்க. அதுல வந்து முஸ்லிம் சட்ட தொகுப்பு வந்து இப்ப இந்து சட்ட தொகுப்பு வந்து வடமொழியில உருவாக்கப்படுது, பாரசீக மொழியிலையும் வந்து மொழியாக்கம் செய்யப்படுது. சட்டத்தொகுப்பு வந்து பாரசீக மொழியிலையும் மொழியாக்கம் செய்யப்படுகிறது. ஆங்கில வடிவத்தை வந்து ஹால்ஹெட் அப்படின்றவர் வந்து உருவாக்குறார். ஆங்கில வடிவம் அதாவது இந்து சட்டங்களின் தொகுப்பு ஆங்கில வடிவத்தை உருவாக்குறது யாருனாக்கா ஹால்ஹெட். தஸ்குகள் அப்படின்ற அனுமதி சீட்டு முறைய வந்து இவர் ஒழிச்சிடுறாரு. அதுக்கப்புறமெல்ல சுங்கச்சாவடி வந்து சில குறிப்பிட்ட இடத்துல வந்து ஏற்படுத்திக்கிறாங்க. 2.5% வந்து சுங்கவரி வந்து எல்லாரியான சுங்கவரி வந்து எல்லாருக்கும் வசூல், ஆங்கிலேயருக்கும் சரி இந்தியருக்கும் சரி ஒரே மாதிரியான வரி வந்து வசூலிக்கப்பட்டது. அப்புறம் வந்து கல்கத்தாவில் ஒரு வங்கியை வந்து ஏற்படுத்துறார். அடுத்தது ஒழுங்குமுறை சட்டம் வருது. 1773 வந்து ஒழுங்குமுறை சட்டம் வந்து கொண்டு வரப்படுது. இது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த இயக்குநர்கள் குழுவும் வணிகர் மண்டபம் தான் இந்த வணிக குழுவை வந்து நிர்வகிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமேல 3 மாகாணமும் வந்து தனித்தனியா பொறுப்பா இருந்தாங்க. இப்போ இதனால என்ன ஆச்சு அப்படின்னாக்க, கம்பெனி வந்து ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நிதி பற்றாக்குறையால் ஆங்கில அலுவலர்கள் வந்து செல்வத்துல இருந்தாங்க. இதனால என்ன ஆச்சு அப்படின்னாக்க, வணிக குழு வந்து திவாலாகும் சுச்சுவேஷனுக்கு போச்சு. அப்போ வந்து பிரிட்டிஷ் அரசோட உதவியை வந்து வணிக குழு வந்து அப்ரோச் பண்றாங்க, நாடுறாங்க. அப்போ வந்து பிரதமரா இங்கிலாந்தோட பிரதமரா இருந்தவர் வந்து நார்த் பிரபு அப்படின்றவர். இப்போ வந்து அவர் வந்து ஒரு ஒழுங்குமுறை சட்டம் அமைறதுக்கு வந்து இது வந்து காரணமா அமைஞ்சிருது. இப்போ ஒழுங்குமுறை சட்டத்துல வந்து என்ன விதி இருந்தது அப்படின்னாக்கா, இப்ப இயக்குனர் குழுல இருந்த உறுப்பினரோட பதவி காலம் வந்து ஓராண்டுல 1 வருஷம் இருந்தது. 1 வருஷத்துல இருந்து 4 வருஷமா ஆக்கிடுறாங்க. 4 வருஷமா ஆக்கிட்டு ஆனா 1/4 வந்து ஆண்டுதோறும் ஓய்வு பெறுற மாதிரி வச்சுட்டு, ஆனா அவங்களுக்கு வந்து மீண்டும் தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதியை வந்து இந்த ஒழுங்குமுறை சட்டம் வந்து வணிக குழுவோட அரசு வந்து இந்தியாவிலையும் தாய்நாட்டிலையும் வந்து மாற்றி அமைக்குது. இந்த இயக்குனர் குழுவோட உறுப்பினர்களோட பதவி காலம் வந்து 1 ஆண்டுல இருந்து 4 ஆண்டுகளாக உயர்த்தப்படுது. இதுல வந்து ஒரு பகுதியினர் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஓய்வு பெறுறாங்க. இவங்க வந்து மறு நியமனம் செய்யற தகுதியை வந்து இழந்துடுறாங்க. வங்காள ஆளுநர் தான் வில்லியம் கோட்டையோட ஆளுநர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அவரோட பதவி காலம் வந்து 5 ஆண்டுகளா தீர்மானிக்கப்படுது. இந்த தலைமை ஆளுநருக்கு உதவி செய்யறதுக்கு வந்து 4 பேர் கொண்ட ஆலோசனை குழு வந்து ஏற்படுத்தப்படுது. அந்த ஆலோசனை குழு வந்து அதோட முடிவுபடிதான் அரசு வந்து செயல்பட முடியும். ஆளுநருக்கும் வந்து முடிவு செய்யும் வாக்குரிமை வந்து இப்ப தலைமை ஆளுநர் வந்து ஆலோசனை குழுக்கு வந்து போர் அமைதி உடன்பாடு அப்படின்ற இதெல்லாம் செய்யறது, அமைதி உடன்பாடு இந்த விவகாரங்கள்லயும் மற்ற மாகாணத்தையும் இப்ப பாம்பேயும் சென்னையும் கட்டுப்படுத்த அதிகாரம் வந்து கல்கத்தா ஆளுநருக்கு வந்து கொடுக்கப்படுது. கல்கத்தாவில் வந்து உச்ச நீதிமன்றம் ஏற்படுத்துறதுக்கு வந்து இந்த சட்டம் வந்து வகை செஞ்சிருக்குது. அதுல வந்து 1 நீதிபதியும் 3 துணை நீதிபதியும் இருப்பாங்க. இது வந்து ஆளுநருக்கையும் ஆலோசனை குழுவுக்கும் அப்பாற்பட்ட தனிச்சு இயங்கும். 1774 பட்டய சட்டத்தின்படிதான் உச்ச நீதிமன்றம் வந்து இந்தியாவில் ஏற்படுத்தப்படுது. இந்த இப்போ வந்து தலைமை ஆளுநர்கள், ஆலோசனை குழு உறுப்பினர்கள், நீதிபதிகள், வணிக குழுவோட பணியாளர்கள் இவங்க யாருமே நேரடியாகவோ மறைமுகமாகவோ யாருக்கிட்டேருந்தும் பரிசு பொருள்கள், நிதி வெகுமதி இந்த மாதிரி எல்லாம் யாருக்கிட்டேருந்து எந்த ஒரு பொருளும் நிதியெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் வந்து தடை விதிக்குது.
இதுலயும் வந்து நிறை குறைகள் எல்லாமே இருக்குது. ஆனா வந்து இந்த சட்டம் தான் வந்து இந்தியாவோட எதிர்கால நிர்வாக சட்டங்களுக்கு வந்து ஒரு வரைவு சட்டமா அமைஞ்சது எதுனாக்கா இந்த ஒழுங்குமுறை சட்டம் தான். இதுல வந்து குறைபாடு என்ன அப்படின்னு பார்க்க போனா, இந்த தலைமை ஆளுநருக்கு வந்து போதிய அதிகாரம் அளிக்கப்படாததுனால, இந்த ஆலோசனை குழுவோட கட்டுப்பட்டு நடக்கிறதுனால நிர்வாகத்துல வந்து முடக்க நிலை வந்து ஏற்படுது. இந்த பெரும்பாலான குறைகளை வந்து 1784 அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறமேல வந்த விட் இந்திய சட்டத்தின் மூலம் வந்து சரி செய்யப்படுது. இவர் வந்து வாரன் ஹேஸ்டிங் வந்து ஒரு விரிவாக்க கொள்கைதான் பின்பற்றுறாரு. இவர் வந்து ஒரு 3 போர்ல ஏற்படுறாரு. என்னென்ன போர் அப்படின்னாக்கா, ரோஹில்லா போர், முதல் ஆங்கில மராட்டிய போர், 2 இந்த 3 போர் வந்து இவர் ஆட்சி காலத்துல நடக்கும். ரோஹில்லா போர் வந்து 1774 நடக்குது. ரோஹில்லா அப்படின்றது வந்து மராட்டிய பகுதிக்கும் அயோத்திக்கும் இடையில உள்ள ஒரு சின்ன பகுதி. அதோட ஆட்சியாளரா இருக்கிறது யாரு அப்படின்னாக்கா, ஹமீஸ் ரஹமத் கான் அப்படின்றவர் வந்து ஆட்சியாளரா இருக்காரு. இவர் வந்து அயோத்தி நவாப் கூட வந்து ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிறாரு. ஏன்னாக்கா அவர் வந்து மராட்டியர்கள் வந்து தம் அவங்க கூட வந்து சண்டை போடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. அப்போ வந்து தன்னை வந்து காப்பாத்திக்கிறதுக்காக அவர் வந்து நவாப் கூட வந்து ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டாரு. ஆனா போர் எதுவும் நடக்கல. ஆனா நடக்கலைனால கூட வந்து அதுக்கான கட்டணத்தை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நவாப் கேட்டதுனால இவரால உடனே கொடுக்க முடியல. ஆனா வாரன் ஹேஸ்டிங் என்ன பண்ணாரு அப்படின்னாக்க, இந்த நவாபுக்கு ஆதரவா தன்னோட படைத்துறுப்புகளை வந்து அனுப்புனாரு. இது வந்து பின்னாடி கடுமையா விமர்சிக்கப்பட்டது. இப்ப அடுத்தது ஆங்கில மராட்டிய போர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, 1761 வந்து 3 பாணிபட் போருக்கு அப்புறமேலயே இவங்க வந்து ஒற்றுமை இல்லாம தான் இருந்தாங்க மராட்டியர்கள். இப்ப 1775 வந்து மாதவராவ் அப்படின்றவரும் அவரோட சித்தப்பா ரகுநாத ராவ் அப்படின்றவருக்கு இடையில வந்து பேஷ்வா பதவிக்கு வந்து போட்டி நிலவுது. இத வந்து 1775 வந்து மார்ச் மாசத்துல வந்து பாம்பே அரசு வந்து ரகுநாத ராவ் கூட வந்து சூரத் உடன்படிக்கை வந்து செஞ்சுது. இதுபடி சால்சட் பசின் அப்படின்றத வந்து குடுக்கறதா வந்து அவங்க ரகுநாத ராவ் வந்து வாக்குறுதி தராரு. ஆனா அவர் வந்து அதை குடுக்கறதுக்கு வந்து தயக்கம் காட்டுறப்ப வந்து பிரிட்டிஷார் வந்து அந்த பகுதியை வந்து தன்னோட பகுதி கூட இணைச்சுக்கிறாங்க. இது வந்து தலைமை ஆளுநர் வாரன் ஹேஸ்டிங்க்கு உடன்பாடு இல்லாத காரணத்தினால 1776 வந்து கார்னல் அப்டன் அப்படின்றவரை வந்து அனுப்பி வைக்கிறாரு. அனுப்பி வச்சு இந்த சூரத் உடன்படிக்கையை வந்து ரத்து செஞ்சுட்டு இன்னொரு மராட்டிய தலைவரான நானா பட்னாவிஸ் கூட வந்து புரந்தர் உடன்படிக்கை செய்யப்படுது. இந்த உடன்படிக்கையின்படி வந்து 2 மாதவராவ் வந்து பேஷ்வாவா ஏற்றுக்கொள்ளப்படுறாரு. இதனால வந்து சால்செட் வந்து ஆங்கிலேயர் வசமே இருக்குது. அதோட பெரும் தொகையும் இழப்பீடா பெறப்படுது. ஆனா வந்து இத வந்து இங்கிலாந்து அரசாங்கம் வந்து இந்த புரந்தர் உடன்படிக்கையை வந்து நிராகரிச்சிடுறாங்க. இத வந்து வாரன் ஹேஸ்டிங்கும் இந்த வந்து உடன்படிக்கை வந்து வெற்று காகிதம் தான் அப்படின்றது அப்படின்னு கருதுறாரு. இதுக்கிடையில வந்து மராட்டியர்கள் வந்து மும்பை துருப்புகளை வந்து முறியடிச்சிடுறாங்க, வின் பண்ணிடுறாங்க. அதனால 1781 வந்து மறுபடியும் ஹேஸ்டிங்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, கேப்டன் பாப்ஹாம் அப்படின்றவர் தலைமையில வந்து ஒரு படைத்துறுப்புகளை வந்து அனுப்புறாரு. அவர் வந்து படைத்தளபதி மகாதாஜி சிந்தியா வந்து பல இடத்துல வந்து தோற்கடிச்சிட்டு குவாலியரை வந்து கைப்பற்றிடுறாங்க. 1782 மே மாசத்துல வந்து மகாதாஜி சிந்தியாவுக்கும் வாரன் ஹேஸ்டிங்க்கும் இடையில ஒரு உடன்படிக்கை கையெழுத்தாகுது. அந்த உடன்படிக்கை வந்து சால்வை உடன்படிக்கை. இந்த சால்வை உடன்படிக்கையின்படி வந்து சால்செட்டும் பசினும் பிரிட்டிஷ்க்கு கிடைக்குது. ரகுநாதராவுக்கு வந்து ஓய்வூதியம் கொடுத்துட்டு 2 மாதவராய் வந்து பேஷ்வாவை பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து ஏற்படுத்திக்குது. இது வந்து பிரிட்டிஷாரோட செல்வாக்கை வந்து உறுதிப்படுத்துது. இதனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா, மராட் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு வந்து
எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம மராட்டியர்களோட உறவு வந்து ஸ்மூத்தா போகுது. இவர் வந்து மைசூர் ஆட்சியாளர் ஹைதர் அலியில வந்து இழந்த பகுதியை வந்து பெறத்துக்கும் வந்து இந்த உடன்படிக்கை வந்து பிரிட்டிஷாருக்கு வந்து உதவியா இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, இந்திய அரசுகளோட ஒன்றுபட்ட எதிர்ப்புலேருந்து வந்து தன்னை காப்பாத்திக்கிட்டும் பிரிட்டிஷ் இந்திய அரசுகளை வந்து பிரிச்சு வச்சும் இவங்க வந்து தன்னோட ஆட்சியில வந்து நிர்வாகத்தை வந்து நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ இரண்டாம் ஆங்கில மைசூர் போர் 1780-84 வரையிலும் இது போர் நடக்குது. இது இந்த போருக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, 1766-69 வரையிலும் முதலாம் மைசூர் போர் நடக்குது. அந்த முதலாம் மைசூர் போர்ல வந்து ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் வந்து பிரிட்டிஷார் கூட ஹைதர் அலி போட்டுக்கிறாரு. அந்த 11 ஆண்டுக்கு பிறகு வந்து இந்த இரண்டாவது மைசூர் போர் வருது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, அந்த பாதுகாப்பு அரசாங்கம் வந்து மதிக்கல. அதுக்கடுத்தது அந்த காலகட்டத்துல வந்து ஹைதர் அலியோட கூட்டாளி பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையில வந்து மோதல் வெடிக்குது. ஹைதர் அலி வந்து அவரோட ஆட்சி பகுதிக்குள்ள உள்ளர இருந்த பிரெஞ்சு பகுதியான மாகிய வந்து பிரிட்டிஷ்காரவங்க கைப்பற்றிருக்கிறாங்க 1779 வந்து. ஆனா மராட்டியர் ஹைதராபாத் நிஜாம் இவங்க கூட வந்து ஒரு கூட்டிணைவை வந்து ஹைதர் அலி வந்து ஏற்படுத்துறாரு. இந்த இதனால வந்து இப்போ அந்த சுச்சுவேஷன்ல வந்து பிரிட்டிஷ்காரங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, வடசுகார் மாவட்டத்துல இருந்து குண்டூரை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹைதர் அலியோ ஆட்சி பகுதி 1780 வந்து கர்னல் பெய்லி அப்படின்றவரை வந்து முறியடிச்சு ஆர்கட்டை வந்து ஹைதர் அலி வந்து கைப்பற்றிக்கிறார். வடசர்க்கார் மாவட்டத்தில் இருந்த குண்டூரை கைப்பற்றதுக்காக ஹைதர் அலியோட ஆட்சி பகுதி வழியாக பிரிட்டிஷாரோட துருப்பு வந்து அனுப்பப்படுறதுனால 1780 ஹைதர் அலி வந்து கர்னல் பெய்லி அப்படின்றவரை வந்து முறியடிச்சு ஆர்காடை கைப்பற்றிடுறார். அடுத்த ஆண்டில் வான் ஹேஸ்டிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, இவர் ஏற்படுத்தியிருக்க அந்த அரசியல் கூட்டு இணைவை வந்து உடைச்சிடுறாரு. உடைச்சி நிசாமோட அமைதி உடன்படிக்கை வந்து செய்துக்கிட்டுறாரு. அதுபோல் மராட்டிய தலைவரான பான்ஸ்லேயும் சிந்தியாவும் அவங்க கூடயும் சமரசம் பண்ணிட்டு ஹைதர் அலியை வந்து தனிமைப்படுத்திடுறாரு. அதனால 1781 வந்து சார் அயர்கூட் அப்படின்றவர் வந்து பரங்கிப்பேட்டையில வந்து ஹைதர் அலியை வந்து முறியடிச்சிடுறாரு. 1782 டிசம்பர்ல வந்து தன்னோட 60வது வயதுல வந்து இவர் வந்து புற்றுநோயால இறந்துடுறாரு. அவரது புதல்வர் வந்து திப்பு சுல்தான் வந்து பதவி ஏற்கிற வரையில் இந்த செய்தி வந்து ரகசியமாவே வைக்கப்பட்டிருக்கு. 1784 வந்து மங்களூர் உடன்படிக்கை வந்து செஞ்சுக்கிறாங்க. இதுல வந்து இருதரப்புலையும் கைப்பற்றப்பட்ட படைகள் வந்து அவங்கவுங்க கிட்டேயே ஒப்படைக்கப்படுது. அதே போல போர் கைதிகளையும் விடுவிச்சிடுறாங்க. இதுல வந்து யாருக்கும் கெயினும் கிடையாது லாஸும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஆயிடுது. இப்போ பிட் இந்திய சட்டம் 1784 வந்து இளைய பிட் வந்து இந்த பிட் இந்திய சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. 1784 ஜனவரி திங்கள்ல வந்து இளைய பிட் வந்து அங்க பிரதமர் ஆகிறாரு. அவர் வந்து நாடாளுமன்றத்துல வந்து இந்தியாவுக்கான வரைவு மசோதா வந்து கொண்டு வராரு. ஆனா வந்து இது வந்து கடுமையான வாக்குவாதம் நடைபெறுது. இது வந்து 7 மாசம் வந்து இந்த வாக்குவாதம் நடைபெறுது. அதுக்கப்புறமெல்லாம் ஆகஸ்ட் மாதம் 1784 ஆகஸ்ட்ல வந்து ஒப்புதல் வந்து வழங்கப்படுது. இந்த சட்டம் தான் பிட் இந்திய சட்டம் அப்படின்றது. இதுல வந்து என்னென்ன இதுல சேர்க்கப்படுது அப்படின்னாக்கா, 6 உறுப்பினர்கள் கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம் ஒன்று ஏற்படுத்தப்படுது. இது வந்து இங்கிலாந்து அரசாலேயே ஏற்படுத்தப்படுது. இயக்குனர் குழுவில் வந்து எந்த மாற்றமும் செய்யலை, அப்படியே தான் வச்சுக்கிறாங்க. இப்போ இந்திய நிர்வாகத்தில் வந்து சில மாற்றங்களை கொண்டு வருது. அதே போல் தலைமை ஆளுநரோட அவை வந்து உறுப்பினர்கள் எண்ணிக்கை 4 பேர் இருக்கிறது வந்து 3 குறைச்சி தர்றாங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தர் வந்து படை தளபதியாகவும் இருக்காரு. அப்படி பார்க்க போனா இப்போ ஆளுநர்
இந்த பிட் இந்திய சட்டத்தை பொறுத்தவரையில அயலுறவு கொள்கை வந்து ரொம்ப முக்கியமானதா சொல்லப்படுது. இயக்குனர் குழுல வந்து வணிக நடவடிக்கைகளும் கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு கீழே வந்து அரசியல் நடவடிக்கையும் விடப்படுது. இப்போ இவர் வாரன் ஹேஸ்டிங் மீது வந்து சில தேச துரோக குற்றச்சாட்டு வந்து சொல்லப்படுது. 1784 வந்து இந்த பிட் இந்திய சட்டத்தை பொறுத்தவரையில வந்து இவர் ஏமாற்றமா இருக்குது இவருக்கு. இவரை வந்து டைரக்டா குறை சொல்ற மாதிரி இவர் வந்து ஃபீல் பண்றாரு. 1785 வந்து தன்னோட பதவியை வந்து திறந்துட்டு இங்கிலாந்துக்கு போயிடுறாரு. 1787 வந்து எட்மண்ட் பர்க் அப்படின்றவரும் பிக் கட்சியினர், இது வந்து விக் கட்சி ரெண்டு பேரும் சேர்ந்து மன்றத்துல வந்து குற்றச்சாட்டு கொண்டு வர்றாங்க. இப்ப எட்மண்ட் பர்க் வந்து என்ன பண்றாருன்னா அவர் மேல வந்து 22 குற்றத்தை வந்து சுமத்துறாரு. அது முக்கியமா சொல்லப்படுறது 4, இந்த ரோஹிலா போர் விவகாரம், அடுத்தது நந்தகுமார் விவகாரம், சயித் சிங்க வந்து பதவியேற்கம் செய்தது, அயோத்தி பேகம் வந்து துன்புறுத்தப்பட்டது. ஆனா இது வந்து 1795 வரையில இந்த விசாரணை வந்து நீடிக்கப்படுது. ஆனா அவர் வந்து இந்த குற்றங்கள்ல இருந்து அவர் விடுவிக்கப்பட்டு 1918 வந்து உயிரிழந்துடுறாரு. இவங்களுக்கு வாணிக குழுல இருந்து இவருக்கு வந்து ஓய்வூதியமும் கிடைக்குது. இப்ப நந்தகுமார் அப்படின்றவர் வந்து ஒரு அதிகாரி, இவர் வந்து பொய் கையெழுத்து போட்டாரு அப்படின்றதுனால இவர் வந்து மரண தண்டனை விதிக்கிறாங்க. இதுல வந்து ஆங்கிலேயரோட சட்டம் தான் வந்து பின்பற்றப்பட்ட. நீதிபதியும் எலிசா இம்பே அப்படின்ற நீதிபதியும் வாரன் ஹேஸ்டியும் சதி செய்ததா கூறப்படுது. இந்த சேத் சிங் யாரு அப்படின்னு கேட்டா காசியோட அரசர். இவர் வந்து கப்பம் கட்டுறதுக்கு தவறுறதுனால அதிகப்படியா அபராதம் விதிக்கிறாங்க. அப்புறமேல இவரை வந்து பதவியிலேருந்தே விலக்கிட்டு வேற ஒன்று வந்து அவங்க கிட்டேருந்து நவாப் வந்து பணத்தை வந்து பறிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்றாரு. அப்போ வந்து நவாப்புக்கு சப்போர்ட்டா வாரன் ஹேஸ்டிங் வந்து படை கொடுக்குறாரு. இது வந்து ஒரு அதிகாரத்தை மீறின செயலா வந்து கருதப்படுது. இப்ப வாரன் ஹேஸ்டிங்க பத்தி பொதுவான மதிப்பீடு என்ன அப்படின்னாக்கா, இவர் வந்து இங்க வந்து ரொம்ப நாள் தங்கி இருந்தாரு. வங்காளம், பாரசீகம் இந்த மாதிரி கீழ்திசை மொழிகளை கத்துட்டு அவங்களோட பழக்க வழக்கங்களை வந்து வளர்த்துக்கிறாரு. அதாவது புற எதிரிகளை அசாத்திய துணிச்சலுடனும் வற்றாத வலிமையுடனும் எதிர்கொண்ட வாரன் ஹேஸ்டிங் உடனிருந்த எதிரிகளை அசாதாரண பொறுமையுடனும் திறமையுடனும் கையாண்டார் அப்படின்னு சொல்லப்படுது. பிளாசி போர் வந்து 1757. இந்த பிளாசி போருக்கும் பக்சர் போருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பிளாசி போர் தான் நடக்குது, அடுத்தது வந்து பக்சர் போர் நடக்குது. இந்த பிளாசி போர் வந்து 4, 5, 6, 7 இந்த 4 நம்பரை வரிசையை எழுதிக்கோங்க. ரெண்டாவது உள்ள 5 அதுக்கப்புறமேல ரெண்டாவது இடத்துல உள்ள 7 வந்து, அதாவது 57 1757 வந்து பிளாசி போர். அதே போல ரிட்டர்ன்ல வந்தீங்கன்னா 6, 4 இது வந்து பக்சர் போர். இப்படி ஒரு குழுவா இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப 2ஆம் மைசூர் போர் வந்து முடிவுக்கு கொண்டு வந்த மங்களூர் உடன்படிக்கை. வங்காளத்துல வந்து இரட்டையாட்சி அறிமுகப்படுத்தியவர் வந்து ராபர்ட் கிளைவ். ஹைதர் அலி மறைந்த ஆண்டு வந்து 1782. பிரான்சிஸ் டே வந்து புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டுறாரு. சர் திவானி அதாலத் வந்து சிவில் நீதிமன்றம். ஹபீஸ் ரஹமத் கான் வந்து ரோஹில்கண்டோட அரசர். கட்டுப்பாட்டு வாரியம் வந்து பிட் இந்திய சட்டத்தினால கண்ட்ரோல்.